அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் மற்றும் மீத்தேன் எடுக்கும் செயல்களால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக நம்ம ஊர் திடீர் போராளிகள் கம்பு சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் ஹைட்ரோ கார்பன் மற்றும் மீத்தேன் போன்றவற்றை தமிழகத்தில் தான் எடுக்க வேண்டுமா அதுவும் விவசாய நிலங்களை அழித்துத்தான் எடுக்க வேண்டுமா என்பதை பற்றி சற்று சுருக்கமாக இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் பொதுவாகவே ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்றவை எங்கு கிடைக்கிறதோ அங்கேதான் எடுக்க முடியும் தரிசு நிலத்தை மனித முயற்சியில் விளை நிலமாக மாற்ற முடியும் ஆனால் இந்த ஹைட்ரோ கார்பன் என்பது பெட்ரோல் மாதிரி இயற்கையில் உருவாகும் ஒன்று கடல்ல எடு பாலைவனத்தில் எடுன்னு சிலர் சொல்றாங்க இந்தியாவில் அதிக ஹைட்ரோ கார்பன் எடுக்கப்படுவது அசாம் மாநிலத்தில் அது என்ன பாலைவனமா அல்லது கடலாவது இருக்கா பிரம்மபுத்திரா நதி பாயும் வளமான பூமி ஆனால் அங்கு எந்த எதிர்ப்பும் இல்லை விவசாய நிலத்தில்தான் ஹைட்ரோ கார்பன் அங்கே எடுக்கப்படுகிறது நாம் படித்த காலத்தில் சுற்று வட்டாரங்களில் இருந்த செழிப்பான நெல் வயல்கள் வாழை தோட்டங்களை ரியல் எஸ்டேட் போட்டு சோழன் நகர் காவேரி நகர் என விற்ற பொழுது விவசாயம் நாசமாக போனது இந்த போராடிகளுக்கு தெரியவில்லை இப்போ மட்டும் கொடிபிடிக்கிறாங்க போராட்டம் பண்றாங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் தேவைக்கு அதிகமான நிலங்கள் விவசாயத்தில் விவசாயிகளிடத்தில் இடத்தில் முடங்கி கிடப்பதுதான் இன்றைய தேதியில் நம் தேசம் உற்பத்தி செய்யும் உணவுப் பொருட்களை நவீன விஞ்ஞான முறை கொண்டு நவீனம் என்றால் கெமிக்கல் உரம் பூச்சி மருந்து கொண்டு இல்லை நவீன நீர் மேலாண்மை நவீன இஸ்ரேல் தொழில்நுட்பம் போன்றவற்றைக் கொண்டு மூன்றில் ஒரு பங்கு விவசாய நிலத்திலேயே உற்பத்தி செய்யலாம் நமது அடுத்த கட்ட பயணம் அதை நோக்கியே இருக்க வேண்டும் விவசாயத்தால் மட்டுமே நாட்டின் வேலையின்மை பிரச்சினை போவதில்லை தீர்க்கவும் முடியாது சிலரது வெற்று போராட்டங்கள் நமது தேசத்தின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்குமே தவிர ஒருபோதும் ஆதரவாக இருக்கப் போவதில்லை எனவே விவசாயம் விவசாயி என சென்டிமெண்டலாக மூக்கை சிந்துவதை நிப்பாட்டினால்தான் நம் நாட்டு மக்கள் இனிமேல் அடுத்த கட்ட வளர்ச்சியோடு நிம்மதியாக வாழ இயலும் நன்றி